எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். எஸ், நமக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது. நம்ம சென்னை எஃப்சி அவங்களோட புது ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம சென்னை எஃப்சி அவங்களோட புது ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பேர் வந்து ஃபத்குலோ ஃபத்குலோயவ். அவர் வந்து தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். அண்ட் இவரோட பிளேயிங் பொசிஷன் வந்து ரைட் விங்கர். ஸோ நமக்கு புரிஞ்சிக்க முடியுது, நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு ரைட் விங்கர் தேவை. ஸோ இவர் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து 30 வயசு தான் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ்லி இவர் ஒரு யங் பிளேயர் தான். ஸோ இவர் வந்து நான் சொன்ன மாதிரி தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். அண்ட் தஜிகிஸ்தான் நேஷனல் டீமுக்காக இவர் வந்து 68 மேட்சஸ் விளையாடியிருக்காரு. அந்த 68 மேட்சஸில் இவர் வந்து 9 கோல்ஸ் அடிச்சிருக்காரு தஜிகிஸ்தான் நேஷனல் டீமுக்காக. ஸோ இவர் வந்து பேசிக்கலாக ஒரு விங்கர். ஸோ இவர் வந்து ரைட் விங்கில் விளையாடுவார் நம்ம சென்னை எஃப்சிக்கு இந்த சீசன். அண்ட் இவரை பற்றி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி தஜிகிஸ்தானில் விளையாடிருக்காரு, அப்புறம் இந்தோனேஷியாவில் விளையாடிருக்காரு, உஸ்பெகிஸ்தானில் விளையாடிருக்காரு. அண்ட் இப்போ வந்து இவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் நம்ம சென்னை எஃப்சியில் விளையாட போகிறாரு இந்த சீசன். ஸோ இவரோட கேரியரில் வந்து இவர் நிறையா ட்ராஃபிஸ் லீக்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. தஜிக் கப் வந்து 6 தடவை வின் பண்ணியிருக்காரு. தஜிக் சூப்பர் கப் வந்து 5 தடவை வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் தஜிக் லீகை வந்து ஒரு 7 தடவை வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஏஎஃப்சி பிரசிடென்ட்ஸ் கப் வந்து 2012 வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தஜிகிஸ்தான் நேஷனல் டீமுக்காக அதிக மேட்சஸ் விளாண்ட பிளேயர் வந்து இவர் தான். இவர் வந்து தஜிகிஸ்தான் நேஷனல் டீமுக்காக 68 மேட்சஸ் விளையாடிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு நல்ல சைனிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சீசன் நம்ம சென்னை எஃப்சியோட ரைட் விங்க்கு வந்து இவர் வந்து ஒரு அருமையான அடிஷன் தான். அண்ட் இந்த சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சி வந்து அவங்களோட ஸ்குவாடை இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ரஃபேல் சிலாவோட சைனிங் மட்டும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவரோட சைனிங் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மற்றபடி வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்குவாடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்குவாடை வச்சு நம்ம சென்னை எஃப்சி கண்டிப்பாக ஐஎஸ்எல் வின் பண்ண முடியும். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து இந்த சீசன் ஐஎஸ்எல் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.